ரிஃப்ரெஷிங்கான வசந்த நீர் அண்ட் ஸ்பைசி மசாலா தோசையோட ஆரம்பிச்சதுங்க எங்கள் ஃபேமிலியோட ஒரு சில் ஈவினிங் கான்வர்சேஷன். கெஃபே பிரமாதம் ட்ரெடிஷ்னல் ஆம்பியன்ஸில் ஃபியூஷன் மெனியூ. வி அப்சல்யூட்லி லவ்ட் எவ்ரி திங். ஸ்டஃப்ட் மிளகா பஜ்ஜி சர்வ்ட் வித் த பர்ஃபெக்ட் சட்னி, பக்கத்து இலையிலேருந்து திருடி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்டஃப்ட் பிரெட் பஜ்ஜி, சவுத் இண்டியன் ஸ்டைலில் அனியன் ரிங்ஸ் எல்லாம் தி ட்ரீம் ஸ்நாக் காம்போன்னு சொல்லலாம். மை அல்டிமேட் ஃபேவரட் வாஸ் திஸ் பூண்டு குழம்பு இட்லி. செம்ம பைப்பிங் ஹாட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இந்த டேஸ்ட் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியலங்க. சாப்பிட்டு பார்க்கணும், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. மென்யூவை நல்லா அலசி பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் ஆர்டர் பண்ணது கோங்குரா அன்னம். ஒரு டீசென்ட் ஸ்பைஸ் டாலரன்ஸ் இருந்ததுன்னா இதை நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் பன்னீர் இல்லாமையா, பன்னீர் தோசையும் நல்லா இருந்தது. ஆனால் கடைசியாக நான் சாப்பிட்டேன் இந்த மஷ்ரூம் கிரேவி அண்ட் காயின் பரோட்டா இஸ் அ டெட்லி காம்போ. லிட்ரலி ஒரு நான்வெஜ் சால்னா ஃபீலில் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அவங்க ஹைஜீன் மேலே என்ன கான்ஃபிடென்ஸ்னா ஓப்பன் கிச்சன் செட்டப்புங்க. இங்கே டேஸ்ட் வெரைட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாமே பிரமாதம்.